Hey Tribe Awesome, welcome to another Career Success Show. I'm Lavanya Jayakumar from lavanyajayakumar.com. மைக் வந்து விசில் சத்தத்தை பிக்கப் பண்ணுதான்னு தெரியல. இங்கே வந்து குக்கிங் போயிட்டுருக்கு. நான் எனக்கு நிறைய பிளான்ஸ் இருந்துட்டு வெளியே போகணும் அப்படின்னு சொல்லிட்டு, பட் கொஞ்சம் த்ரோட் இன்ஃபெக்ஷன் நினைக்கிறேன். அதனால் நான் வந்து இங்கேயே உட்காந்து உங்களுக்காக நிறையா வீடியோஸ் ரெக்கார்ட் பண்ணலாம் அப்படின்ற அந்த பிளானில் இறங்கியிருக்கேன். அதுக்கப்புறம் உட்காந்து நான் இன்டர்வியூ மாஸ்டரி கோர்ஸ் க்ரியேஷனுக்கு போயிடுவேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது த ட்ரூ கீ டு இன்டர்வியூ சக்ஸஸ். உங்களோட இன்டர்வியூ சக்ஸஸ்க்கு ஒரு முக்கிய ஒரே ஒரு கீ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ரிப்பரேஷன். இட் மைட் சவுண்ட் ஆப்வியஸ் டு யூ, பவன்யா அப்படின்னு கேட்பீங்க, நீங்கள் எனக்கு தெரியாதா ப்ரிப்பேர் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் உங்களில் எத்தனை பேர் ப்ரிப்பேர் பண்ணிட்டு போகிறீங்க? 100 பேர் இன்டர்வியூ அட்டன் பண்ணுறாங்க அப்படின்னா, ஒரு சர்வே சொல்லுது 72 பேர் வந்து ப்ரிப்பேரே பண்ணாமல் தான் அந்த இன்டர்வியூ அட்டன் பண்ணுறாங்களாம். ஓகே, இமேஜின், 100 பேரில் 72 பேர் ப்ரிப்பேரே பண்ணாமல் தான் இன்டர்வியூ அட்டன் பண்ணுறாங்க. அங்கே தான் உங்களோட ஏன்னோ சான்ஸ் ஆஃப் சக்ஸஸும் இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன். ஓகே, நீங்கள் அடுத்தவங்கள கண்டிப்பாக நிறைய நல்லா ப்ராக்டிஸ் பண்ணவங்களும் இருப்பாங்க. ஆனால் முக்கியமான ஒரு விஷயம், நிறைய பேர் ப்ராக்டிஸ் பண்ணுறதே இல்லை அப்படின்றது நமக்கு தெரியும் போதே நமக்கு வந்து இன்னும் கான்ஃபிடன்ஸ் இருக்கும். என்னோட ப்ராக்டிஸ் செஷனை நான் சூப்பராக வச்சுக்கிட்டா, என்ன நான் ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டால் கண்டிப்பாக என்னால் ராக் பண்ண முடியும் அப்படின்றதான் இல்லையா? ஸோ உங்களோட இன்டர்வியூஸை கரெக்டாக பிளான் பண்ணி அதற்கு கரெக்டாக ப்ரிப்பேர் பண்ணுறது ரொம்ப ரொம்ப ரொம்பவே அவசியமாக இருக்குது. அதுக்கு நீங்கள் பண்ண வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, உங்களோட இன்டர்வியூவுக்கு முன்னாடி அட்லீஸ்ட் வந்து ஒரு வாரத்துக்கு முன்னாடியாவது அந்த கம்பெனியை பற்றி ரிசர்ச் பண்ணுறதும், அங்கே உங்களோட ஜாப் ப்ரொஃபைல் பற்றி ரிசர்ச் பண்ணுறதும், அதுக்கப்புறம் அங்கே நீங்கள் கொடுக்க வேண்டிய பாசிபிள் ஆன்சர்ஸ், ஏன்னா ஒரு பர்டிகுலர் டொமைனில் இந்தந்த கேள்விகள் தான் வரும் அப்படின்றத நீங்கள் ஜட்ஜ் பண்ணிடலாம். ஓகே, இன்னொரு முக்கியமான விஷயம், எப்படி வந்து இன்டர்வியூஸ் ப்ரிப்பேர் பண்ணுறது இல்லையோ அதே மாதிரி இன்டர்வியூவர்ஸும் ப்ரிப்பேர் பண்ணவே மாட்டாங்க. ஒரே கேள்வியை தான் அவங்க கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. ஓகே, ஏன்னா அவங்க ப்ரிப்பேர் பண்ணுறதில்ல, அவங்களுக்கு வந்து இது ஒரு ஹெட்டேக் இன்டர்வியூ அப்படின்றதே. அவங்களோட ஒரு ஹையரிங் மேனேஜருக்கு அவரோட ரெஸ்பான்சிபிலிட்டி தவிர இன்டர்வியூ வேற எடுக்கணும் அப்படின்றதே ஒரு பெரிய தொல்லை. ஓகே, அதனால அவங்களும் ப்ரிப்பேர் பண்ணாமல் அந்த காமன் க்வெஷ்சன்ஸ்ன்னு இருக்கும், அதை தான் உங்ககிட்ட திருப்பி கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. ஸோ அதுக்கு எந்த அளவுக்கு நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி உங்களை நீங்கள் வந்து பயங்கர வலிமை உள்ள ஆளாக மாற்றிக்கிறீங்களோ, அந்த இன்டர்வியூவோட க்வெஷ்சன்ஸ்க்கு ஆன்சர் பண்ணுறதுக்கு உங்களோட சான்ஸ் ஆஃப் சக்ஸஸ் வந்து ரொம்ப ரொம்ப ஜாஸ்தி ஆகுது. அதுக்கப்புறம் உங்களோட ஃபாலோஅப், கரெக்டான ஃபாலோஅப் வந்து ரொம்ப ரொம்ப அவசியம். நிறைய பேர் இன்டர்வியூ கொடுப்பாங்க, அதுக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டும் போவாங்க, ஆனால் அங்கே என்ன நடந்தது அதுக்கப்புறம் அப்படின்றத மிஸ் பண்ணிடுவாங்க. அது எவ்வளோ பெரிய பிளண்டர் தெரியுமா? உங்களுக்குன்னு ஒரு ஃபாலோஅப் ஸ்ட்ராட்டஜி வேணும், கரெக்டான அந்த ஃபாலோஅப் மேப்பை நீங்கள் கையாண்டிங்க அப்படின்னா, கண்டிப்பாக உங்களோட ரெக்ரூட்டர் மனசில் வந்து ஒரு பெரிய நன்மதிப்பை பெறுறதுக்கு அந்த ஃபாலோஅப் ஸ்ட்ராட்டஜி, அதாவது கரெக்டான ஃபாலோஅப் ஸ்ட்ராட்டஜி வந்து ரொம்ப ரொம்ப அவசியம். ஒரு ஃபாலோஅப் அப்படின்னு வச்சுப்போம், ஏன்னா இப்போ உங்ககிட்ட கண்டினியூஸாக இன்டர்வியூ மாஸ்டர் பற்றி பேசிட்டே இருக்கேன், கரெக்டாக நான் ஏன் அதை பண்ணுறேன், உங்கள் மனசில் நான் இருந்துக்கிட்டே இருக்கேன், உங்கள் மனசில் நான் இப்போ அப்கமிங் கோர்ஸை பற்றி நான் சொல்லிகிட்டே இருக்கேன். அப்படி சொல்லலைன்னா உங்களுக்கு எப்படி தெரியும்? தெரியாது. இன்டர்வியூ மாஸ்டரி மே 7ஆம் தேதி உங்களுக்கு ரிலீஸ் ஆக போகுது. இன்டர்வியூவில் நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் அந்த கோர்ஸில் இருக்கணும். அதுக்கான சிலபஸை நான் ரிலீஸ் பண்ணுறக்கூடிய சீக்கிரமே அப்படின்ட்டு நான் திருப்பி திருப்பி சொல்கிறதுக்கு காரணம் என்னென்னா, நான் உங்ககிட்ட ஃபாலோஅப் பண்ணிகிட்டே இருக்கேன், இதை பற்றி இன்னும் எல்லாமே பக்காவாக ரெடி ஆகலை அப்படின்னாலும் நான் உங்ககிட்ட ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுக்குறேன், கரெக்டாக. ஏன் அப்படின்னா என்னோடய லான்ச் ஸ்ட்ராட்டஜியில் அது ஒரு பிளான். அதே மாதிரி உங்களோட இன்டர்வியூ சக்ஸஸ் ஸ்ட்ராட்டஜியில் ஃபாலோஅப் அப்படின்றதும் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். அதை தவறுறதாலேயே நிறைய பேருக்கு வந்து அவங்களோட இன்டர்வியூ சக்ஸஸ் கிடைக்கிறதே கிடையாது. ப்ரிப்பரேஷன் அப்படின்னு வரும்போது இன்னும் உங்களுக்கு ஒரு அவுட்டான க்வெஸ்சன் பேப்பர், அவுட் ஆயிடுச்சு க்வெஸ்சன் பேப்பர், ஓகே, இதுதான் அவங்க கேட்க போகிறாங்க. அந்த இன்டர்வியூவர் வந்து லவுசி, ஹீ இஸ் நாட் கோயிங் டு ஆஸ்க் யூ எனி திங் அவுட் ஆஃப் ஆர்டினரி. ஓகே, அப்படியே பயங்கரமாக அவர் அன்லஸ் அண்டில் ஹீ இஸ் ப்ரிப்பேர் ஃபார் தட். அவர் கேட்காத பட்சத்தில் நீங்கள் ஏன் வந்து ரொம்ப ப்ரிப்பேரே பண்ணாமல் போகிறீங்க அப்படின்றதான் என்னோடய ஒரு கேள்வியே. ப்ரிப்பரேஷன் அப்படின்றது ரொம்ப முக்கியம் அப்படின்றது உங்களுக்கு தெரியும், ஆனால் இவ்வளவு பேர் ஏன், இவ்வளவு சதவீதம் பேர், 72% பேர் ஏன் ப்ரிப்பேரே பண்ணாமல் போகிறாங்க அப்படின்றது எனக்குள்ள பெரிய கேள்வி. நீங்கள் நிறைய இன்டர்வியூலாம் பார்த்துப்பீங்க, அங்கே வந்து ஒரு 10 பேர் உட்காந்துருப்பாங்க ஒரே பொசிஷனுக்கு. நான் இந்த பிஸ்னஸ்க்குள்ளே வரும்போது, வரதுக்கு முன்னாடி நான் கரியர் டொமைனில் நிறைய பேரை ட்ரெயின் பண்ணும்போதெல்லாம் என்கிட்ட சில யூனோ கேண்டிடேட்ஸ் வந்து கேட்பாங்க, மேம் இந்த பொசிஷனுக்கு எத்தனை பேர் மேம் அப்ளை பண்ணியிருக்காங்க அப்படின்ட்டு. எல்லாருமே இந்த பொசிஷனுக்கு தான் வந்திருக்காங்களா, இந்த 10 பேருமே இந்த பொசிஷனுக்கு தான் வந்திருக்காங்க அப்படின்ட்டு ரொம்ப பயந்துலாம் கேட்பாங்க. சி, உங்கள் மேலே உங்களுக்கு கான்ஃபிடன்ஸ் இல்லாததால் தான் நீங்கள் அந்த க்வெஸ்சனே கேட்பீங்க, ரைட்டா? உங்கள் மேலே உங்களுக்கு கான்ஃபிடன்ஸ் இருக்குது அப்படின்னா நீங்கள் உங்களோட
யூனோ எஃபர்ட்டை ஃபுல்லாக போட்டிங்க அப்படின்னாலே உங்களோட இன்டர்வியூ சக்ஸஸ் அப்படின்றது கேரண்டி தான். உங்களை மீறின விஷயங்களை கண்டிப்பாக உங்களால் தடுக்க முடியாது. ஓகே, எல்லாம் அந்த 10 பேரை இன்டர்வியூ பண்ணி முடிச்சுட்டு உங்களை தான் அவருக்கு பிடிச்சிருக்க அந்த ஹயரிங் மேனேஜருக்கு அப்படின்னாலும், கடைசியில் இன்னொருத்தர் வந்து அவங்க பாஸ் அப்பா இவனை எடுத்துக்கோப்பா என்ன பண்ணுறது தேவையில்லாமல் நம்மளை டார்ச்சர் பண்ணுறானுங்க மேலெடுத்த ரெக்கமெண்டேஷன்ப்பா அப்படின்னா அந்த ஹயரிங் மேனேஜரால் ஒன்றுமே பண்ண முடியாது. அங்கே உங்கள் தப்பு ஒன்றுமே இல்லை, பட் யூ கேவ் யுவர் பெஸ்ட் எஃபர்ட். ஓகே, அங்கே அதுதான் முக்கியம். உங்களோட இன்டர்வியூ சக்ஸஸ்க்கு உங்களோட பெஸ்ட் எஃபர்ட்டை கொடுக்கறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும், ப்ரிப்பேர் பண்ணணும், அதுக்கு கரெக்டான முறையில் ப்ரிப்பேர் பண்ணணும். ஓகே, நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, நிறைய இன்டர்வியூ மிஸ்டேக்ஸ் பண்ணுவாங்க. அது ப்ரிப்பரேஷனே பண்ணாமல் இருக்கிறது ஒரு மிஸ்டேக் அப்படின்னா, தப்பு தப்பாக ப்ரிப்பேர் பண்ணுறது, நிறைய டைம் வேஸ்ட் பண்ணுறது, ரொம்ப அங்கலாய்க்கிறது, எதெதுக்கோ தேவையில்லாமல் பயப்படுறது, எதையோ நினச்சி ஸ்ட்ரெஸ் ஆகிறது, பேர்ன் அவுட் ஆகிறதுலாம் இன்னொரு ரகம். ஓகே, அதாவது நிறைய ரிசர்ச் பண்ணுவாங்க, அதனால் என்ன ஆகும், ரிசர்ச் பேரலிசிஸ் தான் வரும். அனாலிசிஸ் பேரலிசிஸ் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது. அதாவது நீங்கள் ஒரு அமேசான்கோ ஃப்ளிப்கார்ட் ஏதோ ஒரு ஆன்லைன் ஷாப்பிங் வெப்சைட்டை ஓப்பன் பண்ணுறீங்க, ஓகேவா, அங்கே வந்து உங்களுக்கு பிடிச்ச ஓகே இன்றைக்கி ஏதாவது நம்ம ஷாப் பண்ணுவோமே அப்படின்னு சொல்லிட்டு கையில் ஒரு 500 ரூபாய் எக்ஸ்ட்ரா வந்திருக்கே நமக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த 500 ரூபாய்க்கு ஏதாவது கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஷாப் பண்ணிட்டே இருக்கீங்க ஒரு மணி நேரம் பார்க்குறீங்க, இது இது அது இதுன்னு தேடுறீங்க, கடைசியில் செமையாக தலைவலிக்கும் உங்களுக்கு அந்த வெப்சைட்டை டகால் மூடிட்டு அடுத்த வேலையை பார்க்க போயிடுவீங்க. அந்த ஒரு மணி நேரமும் நம்ம வேஸ்ட் பண்ணியிருக்கோம் கரெக்டாக. ஏன் அங்கே டெசிஷனே உங்களால் எடுக்க முடியல, ஏன்னா அதுதான் அந்த அனாலிசிஸ் பேரலிசிஸ். இதுவா அதுதான்னு அனலைஸ் பண்ணி நீங்கள் உங்களையே ரொம்ப ரொம்ப மெனக்கெட்டுக்கிட்டீங்க. ஓகே, இதே மாதிரி தான் ரிசர்ச்சில் நிறைய பேர் பண்ணுவாங்க. அந்த கம்பெனியை பற்றி எல்லாம் அப்படியே வெறும்னே அபவுட் அஸ் பேஜை மட்டும் மக்கு பண்ணிட்டு போகிறது, அந்த ஜாப் ப்ரொஃபைலை வெறும்னே அந்த ரெக்ரூட்டர் கொடுத்துருக்க அந்த நாக்ரிலேயோ டைம்ஸ் ஜாப்லேயோ போஸ்ட் பண்ணியிருக்கிறத மட்டும் அப்படியே மக்கு பண்ணிட்டு போகிறது, இப்படிலாம் இல்லாமல் கரெக்டான விதத்தில் நீங்கள் உங்களோட ரிசர்ச் அந்த ரிசர்ச் பேரலிசிஸ் வராமல் நீங்கள் ரொம்ப ரொம்ப குவிக்காக அந்த கம்பெனியை பற்றியும் அந்த ப்ரொஃபைல் பற்றியும் உங்களை பற்றியும் உங்களோட ஸ்கில் கேப் பற்றியும் நீங்கள் இப்போ என்ன பண்ணிட்டுருக்கீங்கன்றதை பற்றியும் உங்களோட கம்பெனி இப்போ மார்க்கெட்டில் எங்கே இருக்குது அப்படின்றத பற்றியும்லாம் ரொம்ப ரொம்ப ஃபாஸ்ட்டாக யூனோ அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். அடுத்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ டெல் மீ அபவுட் யுவர் செல்ஃப், யுவர் ஸ்ட்ரென்த்ஸ் அண்ட் வீக்னஸஸ், வை ஷுட் பி ஹை யூ, இதெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப காமனான இன்டர்வியூ க்வெஷ்சன்ஸ். உங்களை பிடிக்கவே இல்லை அந்த இன்டர்வியூ இருக்குது அப்படின்னாலும் அட்லீஸ்ட் டெல் மீ அபவுட் யுவர் செல்ஃப் யாவது நீங்கள் எதிர்பார்க்கலாம். அது ஒரு சிம்பிள் ஐஸ் பிரேக்கர் க்வெஷ்சன். நிறைய இன்டர்வியூவர்ஸ் நான் சொன்ன மாதிரி இதுக்கு எக்ஸப்ஷனலாக பெரிய கேள்விகள் கேட்குறதுக்கு அவங்கள டியூன் பண்ணிக்கிறது இல்லை, யூனோ ஃபைன் டியூன் பண்ணிக்கிறது இல்லை. ஸோ ரொம்ப காமனான இன்டர்வியூ க்வெஷ்சன்ஸ் இதாக இருக்கும்போது இதுக்கும் நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, நான் கரெக்டாக சொல்லணும், தப்பாக சொல்லணும், இங்கே எதெல்லாம் சொல்லணும், எதெல்லாம் சொல்லக்கூடாது அப்படின்றதே தெரியாது. ஓகே, எனக்கு நல்ல கம்யூனிகேஷன் ஸ்கில் இருக்குது அப்படின்றதுக்காகவே நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, என்னோட ஸ்டூடெண்ட் இருந்தார், ஓகே, ஒரு இன்டர்வியூ சக்ஸஸ் ஒர்க் ஷாப்பில் வந்தார், டெல் மீ அபவுட் யுவர் செல்ஃப்னு நான் ஒரு மார்க் செஷன் வரும்போது நான் என்ன பண்ணாருன்னா, அவர் பாட்டு இஷ்டத்துக்கு ஒரு அரை மணி நேரமாக பேசிகிட்ருக்காரு. ஓகே, என்னோடய பாடி லாங்குவேஜ், என்னோடய க்யூஸ், என்னோட ஐபால்ஸ் என்ன பண்ணுது, என்னோட மைண்ட் செட் என்ன பண்ணுது, நான் என்ன பண்ணுறேன், அவர் வந்து அவ்வளோ பெரிய லென்த்தி ஆன்சரை கொடுத்துட்டு இருக்கும்போது அப்படிலாம் அவர் கவனிக்கவே இல்லை. ஓகே, அந்த மார்க் செஷனை நான் கம்ப்ளீட்டாக ரன் பண்ண விடுறதுக்கு காரணம் என்னென்னா, அதுலேருந்து நான் நிறைய லெசன்ஸை என்னோடய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு சொல்ல முடியும் அப்படின்றதுக்காக தான். ஸோ இந்த மாதிரி ஒரு ஸ்டூடெண்ட்டாக நீங்கள் இருக்கவே கூடாது, ஏன்னா உங்களோட கம்யூனிகேஷனே உங்களுக்கு பாதகமாக வர்றதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. நீங்கள் உங்களை பேச விட்டு அடுத்தவங்க வேடிக்கை பார்க்குறாங்க அப்படின்னா என்ன அர்த்தம்னா, உங்களோட எல்லா ரெட் அலர்ட்ஸையுமே நீங்கள் கொடுத்தே இருப்பீங்க. அந்த ரெட் ஸ்பாட்ஸ் எல்லாம் வந்து அவங்க அழகாக காஜ் பண்ணிடுவாங்க உங்ககிட்ட இருந்து, இவன் இப்படி தான், இவன் இப்படி தான், இவன் இப்படி தான். ஸோ அளந்து கொடுக்குறது அப்படின்றதுக்கு, ஓகே, அதுதான் என்னோடய பர்ஃபெக்ட் இன்டர்வியூ ஆன்சர் சிஸ்டம் அப்படின்னு நான் சொல்லுவேன். இதெல்லாம் தான் நான் இன்டர்வியூ மாஸ்டரியில் கவர் பண்ண போகிறேன் கூட. அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு தெரிய வேண்டியது முக்கியமான விஷயம், இன்டர்வியூவர் சைக்காலஜி. நான் சொன்னேன் இல்லையா, இந்த ஸ்டூடெண்ட்டுக்கு என்னோடய பாடி லாங்குவேஜை அசஸ் பண்ணுறது என்ன, எப்படி, என்னோட கன்சர்ன் என்ன, நான் ஏன் அந்த கேள்வியை கேட்குறேன் அப்படின்றது கூட அவருக்கு தெரியாததால தான் அவர் இஷ்டத்துக்கு என்னென்னமோ பேசிட்டு இருந்தார். இது நிறைய சீனியர்ஸ் கூட இந்த மிஸ்டேக் பண்ணுவாங்க. ஓகே, நான் அதை வந்து கண் கூட பார்த்துருக்கேன். நிறைய சீனியர்ஸை நான் இன்டர்வியூ பண்ணும்போது இந்த மிஸ்டேக்காக அவங்க பண்ணுறத நான் அவங்களுக்கு அதுக்கப்புறம் ஹைலைட்டும் பண்ணி காமிச்சிருக்கேன். ஸோ இந்த மிஸ்டேக்ஸ் எல்லாம் நீங்கள் பண்ணவும் கூடாது. அதாவது ரொம்ப வளவளவளவளவு எல்லா இன்ஃபர்மேஷன் தேவையில்லாத ரெட் அலர்ஜியும் நீங்கள் உங்களோட ஜாப் ஹிஸ்ட்ரியிலேருந்து உங்களோட சிவிலேருந்து நீங்களே எடுத்து இந்தா வச்சுக்கோ இந்தா வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட சீக்ரெட்ஸையும் உங்களுக்கே தெரியாமல் நீங்கள்
யூனோ அந்த அந்த பயத்தில் தான் நீங்கள் இருப்பீங்க. ஏன்னா டிஃபென்ஸ் ஆடிட்டு இருப்பீங்க நீங்கள், ஐயோ என்கிட்ட இது கேட்கக்கூடாது, இது என்கிட்ட அவர் கேட்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே வந்து நிறைய விஷயங்களை உளர ஆரம்பிப்பீங்க. ஸோ அதெல்லாமும் தடுக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுக்கு உங்களுக்கு தேவையான அந்த இன்டர்வியூவரோட சைக்காலஜி தெரிஞ்சிருக்கணும். அந்த இன்டர்வியூவரோட கன்சர்ன்ஸ் என்ன, அவர் எதுக்காக இந்த கேள்வி கேட்குறாரு, அவர் எங்கிட்ட என்ன எதிர்பார்க்குறாரு, அவரோட பயங்கள் என்ன, அவரோட கனவுகள் என்ன, அவரோட கோல் என்ன, இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டா தான் ஒரு இன்டர்வியூ சக்ஸஸை எதிர்பார்க்க முடியும். கரெக்டாக எப்படி ஒரு சேல்ஸ் எப்படி பண்ணுவீங்க நீங்கள், அந்த கஸ்டமரோட அவங்களுக்கு என்ன வேணும், அவனோட ஃபியர்ஸ், அவனோட பெயின்ஸ், அவனோட ட்ரீம்ஸ், இது மூணு பற்றி பேசுனீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு விஷயத்த செல் பண்ண முடியும். ரைட்டா? அதே மாதிரி தான் நீங்கள் இன்டர்வியூ சக்ஸஸ்லையும் உங்களுக்கு சேல் சக்ஸஸ் அப்படின்னும் போது இன்டர்வியூவில் என்ன பண்ணுறீங்க, உங்களை தான், யூ ஆர் த ப்ராடக்ட். கரெக்டாக அதுக்கு நீங்கள் என்ன பண்ணுறீங்க, உங்களை நீங்கள் செல் பண்ணுறதுக்கு அந்த இன்டர்வியூவரை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணணும். அப்போ தான் நீங்கள் அந்த ரூமை கண்ட்ரோல் பண்ணுவீங்க, அந்த கான்வர்சேஷனை கண்ட்ரோல் பண்ணுவீங்க. அதுக்கு அந்த இன்டர்வியூவரோட ஃபியர்ஸ், ட்ரீம்ஸ் அண்ட் பெயின்ஸ் எல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். அந்த இன்டர்வியூவர், அந்த ஹையரிங் அத்தாரிட்டியோட கன்சர்ன்ஸ் என்ன அப்படின்றது உங்களுக்கு தெரியல அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் என்னதான் ரொம்ப பர்ஃபெக்டாக நீங்கள் ஆன்சர் கொடுத்துட்ருக்கீங்க அப்படின்னு நீங்கள் நினச்சிக்கிட்டாலுமே கூட கண்டிப்பாக உங்களால் வந்து உங்களோட சக்ஸஸ் ரேஷியோ வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாகிடும். ஸோ அதை தெரிஞ்சுக்கிறதாலேயே நீங்கள் ரொம்ப அதிக அளவுக்கு உங்களோட இன்டர்வியூ எஃபிஷியன்சியை அதிகரிக்க முடியும். ஸோ இதெல்லாம் ரொம்ப முக்கியமான விஷயங்கள், ட்ரூ கீஸ்ன்னு சொல்லுவேன் நான் உங்களோட இன்டர்வியூவை ராக் பண்ணுறதுக்கு. இதை தவிர நிறைய பேர் ட்ரெஸ்ஸிங்லேயும் நிறைய டைம் வேஸ்ட் பண்ணுவாங்க, அவங்களோட மைண்ட் செட்லாம் ப்ரிப்பேர் பண்ணிகிட்டே போக மாட்டாங்க. இதை பற்றில நான் கண்டிப்பாக இன்னொரு கரியர் சக்ஸஸ் ஷோவில் பேசுகிறேன். இப்போ நான் இந்த ரம்யமான, அழகான, ரொம்ப அமைதியான இடத்துல உட்காந்து உங்களுக்காக இன்டர்வியூ மாஸ்டரி அப்படின்ற கோர்ஸை தான் வடிவமைச்சிட்ருக்கேன். நான் இப்போ சொன்னேன் இல்லையா, இதெல்லாம் நீங்கள் பண்ணுறது ரொம்ப ரொம்ப அவசியமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் தான் நான் இன்டர்வியூ மாஸ்டரியில் கவர் பண்ண போகிறேன். ரொம்ப இன்டெப்த்தாக, ரொம்ப கிறிஸ்பாக, அந்த அந்த அங்கே உட்காடுறீங்க அப்படின்னா அடுத்த நாள் நீங்கள் இன்டர்வியூ போகிறீங்களோ, இல்லை அடுத்த வாரம் போகிறீங்களோ, அடுத்த மாதம் போகிறீங்களோ, யூ வில் பி இன்டர்வியூ ரெடி. ஓகே, உங்களோட இன்டர்வியூஸை, ஜாப் ஆஃபர்ஸாக மாற்றுறதுக்காக தான் இன்டர்வியூ மாஸ்டரி கோர்ஸ் மே 7ஆம் தேதி உங்களை வந்து அடைய போகுது. அதுக்கு முன்னாடி சிலபஸ், ப்ரீ புக்கிங் அதை பற்றிலாம் நான் கூடிய சீக்கிரமே உங்களுக்கு அனௌன்ஸ் பண்ணுறேன். இப்போ நான் மாடியூலாக அழகாக க்ரியேட் பண்ணி அதில் தான் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். இன்டர்வியூ மாஸ்டரி பற்றி ஃபர்தர் அப்டேட்ஸோடு நான் கண்டிப்பாக உங்களை வந்து சந்திக்கிறேன். இன்னொரு கரியர் சக்ஸஸ் ஷோவில் சந்திப்போம். அது வரைக்கும் லாவண்யா ஜெயக்குமார். அண்ட் உங்களோட கரியரை 10x ஆக்க நீங்கள் விரும்புகிறீங்க, உங்களோட மைண்ட் செட்டை ரொம்ப பவர்ஃபுல்லாக மாற்றிக்க விரும்புகிறீங்க அப்படின்னா நீங்கள் இப்போ ஜாயின் பண்ண வேண்டிய கோர்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பர்சனல் டெவலப்மெண்ட் மாஸ்டர் கிளாஸ் சீசன் 1 அண்ட் 2. இதை தவிர இன்டர்வியூக்காக உங்களோட இங்கிலீஷை இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஆர்வம் இருக்குது அப்படின்னா இங்கிலீஷை ஸ்கூல் சொல்லி கொடுக்காத விதத்தில் நான் எப்படி ஒரு தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்டாக இருந்து நான் எப்படி இங்கிலீஷ் கற்றுக்கிட்டேன் அப்படின்றத நீங்களும் கற்றுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நமக்கு நிறைய இங்கிலீஷ் இம்ப்ரூவ்மெண்ட் கோர்சஸும் lavanyajayakumar.com தளத்தில் போயிட்டுருக்கு. அதுலேயும் வந்து என்ரோல் ஆக உங்களுக்கு நிறைய இம்ப்ரூவ்மெண்ட் தெரியும். ஒரே நாளில் அது தெரியாது, கண்டிப்பாக ஒரு வருஷத்தில் நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் உங்களுக்குள்ளே தெரியும் அப்படின்றது என்னோட வாக்குறுதி. நம்மளோட lavanyajayakumar.com தளத்தில் கண்டிப்பாக உங்களை நான் சந்திக்கிறேன். அது வரைக்கும் lavanyajayakumar.